அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். பக்தியை தேடி வந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆலய மணியோசை சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி. இறை நம்பிக்கை நிறை நம்பிக்கை என்பது எனது திண்ணம் என்று நமது சேனலை ரெகுலராக பார்ப்பவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் அருள்மிகு பாடலேஸ்வரர் ஆலயம்தாங்க. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 18வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 229வது தலமாகும். அப்பரர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் என நால்வராலும் பாடல் பெற்ற புகழ்பெற்ற ஸ்தலம் தாங்க இது. நம்ம பாடலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. ஒரு அருமையான அம்சமான கோயிலுங்க. இதை தரிசிச்சுட்டு போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் அதுக்கு பக்கத்திலே இந்த மூலவர் ஆலயமும் இருக்குது. பாருங்கள், நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க இந்த ஆஞ்சநேயரை. இந்த கோயிலை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பாடலேஸ்வரர் கோயிலுக்கு போகலாங்க. இங்கே பாருங்கள், திருமால் பாதம் அழகாக வச்சுருக்காங்க. வணங்கிட்டு போகலாம். நேர்த்தியாக சுத்தமாக இருக்கு பாருங்கள். இவர் தான் ஆஞ்சநேயர் மூலவர். ஹரே ராம். அப்படியே நம்ம போயிட்டுருக்குங்க. இதுதான் பாடலேஸ்வரர் கோயில் போகிற வழிங்க. இங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு தூரம் தான் காமிக்குது ஜிபிஎஸில். வாங்க அப்படியே போகலாம். போகிற போகிற ரோடு வந்து குறுகலாகிட்டே போகுது. முன்னே இருந்து அகலம் கிடையாது. அப்படியே போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வெறும் வீடு ஏரியா தான். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப இந்த அர்ச்சகர் ஒருத்தர் நமக்கு பேட்டி கொடுத்தாரு. அதை கேட்டாவே உங்களுக்கு விளங்கிடும். ஹர நம பார்வதி பதரே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே தொழுவாதிருக்க வரம் தர வேண்டும். வையகத்தே தொழுவார்க்கு இறங்கியிருந்தருள் ஸ்ரீ பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே ஸ்ரீ குருப்போ நமஹா. வந்தே பாடல பொறிம் வந்தே சிவகரோத்பவம் வந்தேஹம் பிரகதீபம்பாம் வந்தே பாடல நாயகம் ஸ்ரீ பிரகன்னாரகம்பிகா சமேத பாடலீஸ்வராய நமஹா. எல்லாமுள்ள ஸ்ரீ விரியநாரிகி உடனுரை பாடலீஸ்வர பெருமானின் திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் மாநகரம் திருப்பாதிரிப்புலியூரில் எழுந்தொழுகின்ற பாடலீஸ்வர பெருமானின் ஸ்தலமானது ஸ்தலம் ஊட்டி தீர்த்தம் என்ற மூன்றிலுமே சிறப்பாகவும் தனித்துவமாக விளங்கியுள்ளது. இந்த ஸ்தல விருட்சமானது பாதிரி மரமாகவும் விளங்கப்படுகின்றது. ஆலய ஸ்தல புராணம் என்று சொல்லப்படுகின்ற புராணமானது பார்வதி பரமேஸ்வரன் கைலாயமலையில் சொக்காட்டாடுறாங்க. சொக்காட்டம் அந்த விளையாட ஆடும்போது கணவன் மனைவிக்குள்ளே எப்படி ஒரு விளையாட்டாக ஒரு சண்டை வருதோ அதே போல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது. ஒரு சண்டை வருது, யார் அந்த பகடுக்கால யார் ஜெயிக்கிறான்னு அந்த ஒரு விளையாட்டாக ஒரு சண்டை வருது. அம்பாள் தான் ஜெயித்தாங்க, ஆனால் சுவாமியை சித்து பண்ணி அதை மாட்டிக்கிறாரு. முன்னூறு தடவை மறுபடியும் இன்னொரு விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அம்பாள் வந்து மகாவிஷ்ணுவ சாட்சியாக சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போது மகாவிஷ்ணு ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது ஆட்டமும் சுவாமி வந்து மாற்றிடுறாரு, சித்து பண்ணி மாற்றிடுறாரு. அம்பாள் வந்து மகாவிஷ்ணு கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு வந்து தப்பிச்சுடுறாரு. எப்படின்னா, நான் ஆட்டத்தை கவனிக்கலை, நான் பரமேஸ்வரன் தலையில் இருக்கிற பிரம்ம கபாலத்தில் இருக்கிற சின்ன ஒரு பாம்பு நுழைஞ்சிருந்தது, அதை கவனித்ததுனால நான் விளையாட்டை கவனிக்கலன்னு சொல்லி தப்பிச்சிடுறாரு. ஏன்னா இந்த சைடும் சார்பாக சொல்ல முடியாது, அந்த சைடும் சார்பாக சொல்ல முடியாதனால சுவாமி மகாவிஷ்ணு அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அம்பாள் வந்து பரமேஸ்வரன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க, நான் உண்மையாக விளையாண்டேன்னா உங்கள் கண்களை மூடுறேன், இந்த கண்களை மூடி இந்த ஈரேறு பழுநாத உலகமும் இருந்துருச்சுன்னா நான் உண்மையாக விளையாண்டதாக அர்த்தம்னு சொல்கிறாங்க. சுவாமி ஒத்துக்கிறேன். அம்பாள் வந்து சுவாமியோட கண்களை மூடுறாங்க. நம்மளோட கண்கள் மாரி சுவாமி கண்கள் கிடையாது. மூன்று கண்கள், ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், ஒரு கண் அக்னி. அதனால தான்
நம்ம சுவாமிக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவாங்க, சோம சூரியாக்னி லோச்சனாய நமஹா. அதாவது மூன்று கண்களில் ஒரு கண் சூரியனாகவும், ஒரு கண் சந்திரனாகவும், ஒரு கண் அக்னியாலயம் தீப்பழம்பாகவும், ஒரு அக்னி மூன்றாவது கண் அக்னியினாலும். அதனால தான் அந்த மூன்றாவது கண்ணிலேருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். இந்த மூன்று கண்களை நம்பாலும் வந்து மூடிடுறாங்க. அந்த க்ஷண நேரம் ஒரு செகண்ட் நேரத்தில் 14 கிரகமும் இருண்டுறது. இருண்ட உடனே 14 தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே தேவரா தேவதர்கள்லாம் சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க. நான் அவங்களோட வேலைகள்லாம் சிட்டுக்கத்துக்கள்லாம் செய்ய முடியாதனால சுவாமிகிட்ட இருந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ தன் தவற செஞ்ச அம்பிகை வந்து சுவாமிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த இடத்துல சுவாமி வந்து உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று செயல் செய்கிறார். என்னென்னா, ஒரு புது மேடையிலேயோ ஒரு புது இடத்துல தன் மனைவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு பண்பை சுவாமி அங்கே அந்த இடத்துல எல்லாருக்கும் உணர்த்துறாரு. நீ பண்ணது தவறு கிடையாது, நீ என் சரிபாகம்னாலும் நீ பண்ணது தவறு கிடையாதுன்னு சுவாமி வந்து அம்பாள்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை அம்பாள் வந்து ராயக்ஷேத்திரமாக எதாவது சொல்லுங்கோ, இல்லாட்டி எனக்கு இதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுவாமி வந்து க்ஷேத்ராடனங்கள் பண்ணுங்க, ஒரு ஒரு ஆலயம் தரிசனம் பண்ணுங்க. இந்த க்ஷேத்திரத்தில் இடது கண்ணும் இடது தோல் பட்டு துடிக்கிறது, அங்கே அருந்தப்பமாக தபஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அம்பாள் வந்து மானுடைய பிரிவியாக இருந்து அம்பிகை ஒரு ஒரு ஸ்தலங்களும் 1008 சிவாலயங்கள்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. ஒரு ஒரு க்ஷேத்திர தரிசனம் பண்ணி அம்பாள் தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள் இருப்பாங்க. சாமுண்டேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணின்னு சொல்லி சப்த கன்னிகள் இருப்பாங்க. சப்த கன்னிகள் தோழிகளாக அம்பாள், அம்பிகையோட தோழிகளாக அம்பாள் ஒரு ஒரு க்ஷேத்திர போகும்போது அம்பிகை தோழிகளாக வராங்க. இந்த திருப்பாதிரிப்புள்ளி ஸ்தலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு இடது கண்ணும் இடது தோள்பட்டு துடிக்கிறது அம்பாள் உணர்றாங்க. இங்கே உணரும் போது அம்பாள் கோவில் உள்ளே வரும்போது இந்த ஸ்தல வரத்துக்கு வரத்துக்கு முன்னது உள்ள ஆகமங்கள் ரீதியாக வேள்விகளும் வேதங்களும் எல்லாமே முறையாக நடக்கப்பட்டிருக்கு. அம்பாள் வராங்க, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க, சைவ அனுஷ்டானங்கள்லாம் அம்பாள் பண்ணுறாங்க. ஏன்னா அம்பாள் பண்ண வேண்டியது தேவையே இல்லை. ஏன் அவங்க அம்பாள் பண்ணுறாங்கன்னா நமக்கு உணர்த்துறதுக்கோசம் அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க. அம்பாள் பிரதட்சிணம் பண்ணுறாங்க, அடிப்பிரதட்சிணம் பண்ணுறாங்க, பஞ்சாட்சர ஜபங்கள் பண்ணுறாங்க, நவாட்சரி ஜபங்கள் பண்ணுறாங்க, புஷ்பங்கள்லாம் பறித்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. கெடில நாற்று நதியிலாம் குளித்து ஸ்நானம் பண்ணி புஷ்பங்கள்லாம் சுவாமி பூஜை பண்ணுறாங்க. அம்பாள் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இருந்தாலும் நமக்கு உணர்த்துறதுக்கோசம் அம்பாள் இந்த செயல்கள்லாம் செய்கிறாங்க. அம்பாள் அருந்தபமாக தபஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு அருந்தவ நாரிகின்னு அம்பாளுக்கு பேர். உருவமும் இல்லாமல் அருவும் இல்லாமல் அருவரூபமாக அம்பாள் வந்து தபஸ் பண்ண அருந்தபனாயின்னு கால் வாயுவே ஆசனமாக வந்து அம்பாள் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வியாக்கரபாதர்ங்கிற புலிக்கால் முனிவர், இந்த வியாக்கரபாதரானவர் அம்பிகைக்கு புஷ்பங்கள் பறித்து தர பறித்து தந்து தருகிறாங்க. இதுதான் வந்து ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதமும் சித்திரை வைகாசி மாதமும் பூக்கு புஷ்பங்கள்லாம் பூக்கும். இந்த மரத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆகமங்களில் 8 விதமான புஷ்பங்கள் சுவாமிக்கு சாத்தினா ரொம்ப மெயின்மெயின் சொல்லியிருக்காங்க. அஷ்ட புஷ்பங்கள் சொல்லுவாங்க. அர்க்கஜம்பக புண்ணாக, நந்தியாவட்டாணி பாடலி, கரவீரஞ்ச துரோண அஷ்ட புஷ்பாணி விதானு சொல்லிட்டு 8 புஷ்பங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அஷ்ட புஷ்பங்களில் இந்த புஷ்பங்கள் ஒன்று. இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் ஒரே இந்த ஒரு மரத்தில் 8 விதமான கலரில் பூக்கும். ஆனால் தற்போது கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் தான் பூக்குது. வைகாசி மாதம் சித்திரை 2 மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பம் பாதிரி பூ பூக்கும். அதனால தான் திருப்பாதிரி புலியூர்னு பேர். பாதிரி புலியூர், ஓமாம்புலியூர், பெரும்பற்ற புலியூர், இருக்கத்தாம்புலியூர், திருப்பாதிரி புலியூர்னு இந்த புலியூர்களில் புலிக்கால் முனிவர் வழிபட்ட வழிபட்ட ஸ்தலங்களில் இந்த திருப்பாதிரி புலியூர் நடுநாட்டு ஸ்தலங்களில் திரு அந்த வியாக்கரபாதர் புஷ்பங்கள்லாம் பறித்து தராங்க. அம்பாள் பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயிலில் விநாயகர் கையிலையும் பார்த்தீங்கன்னா பாசம் அங்குஷங்கள் இருக்கா. எல்லா விநாயகர் கோயிலும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கையில் இப்போ ஒரு கையில் பாசம், ஒரு கையில் அங்குஷம் இருக்கும். இந்த இங்கே இங்கே இருக்கிற விநாயகர் கையில் பார்த்தீங்கன்னா மூல விநாயகரும், மூலஸ்தானத்தில் இருக்கிற விநாயகர் கையில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு கையிலையுமே புஷ்பங்கள் தான் இருக்கும், பூச்செண்டு தான் இருக்கும், பாதிரி பூச்செண்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ விநாயகர் பெருமானும் பூஜை பண்ணுறதாக ஒரு இது. அம்பாள் தபஸ் பண்ணும்போது இந்த சப்த கன்னிகள்லாம் உதவியாக இருந்ததாக ஒரு ஐதீகம், உண்மையாக ஐதீகம் இருந்தாங்க. இந்த திருஞான சம்பந்தர் பாடல்பட்ட ஸ்தலம், திருநாவுக்கரசர் பாடல்பட்ட ஸ்தலம். திருநாவுக்கரசர் வந்து சமணத்தில் பெரிய தலைவராக இருந்தார், மந்திரியாக இருந்தார். சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறினதுனால சமணர்கள்லாம் ஒரு ஒரு இன்னல்கள் கொடுக்குறாங்க. சுண்ணாம்பு கால்வாயில் தூக்குறாங்க, யானை வீட்டை விடிக்கிறாங்க, இந்த மாதிரி கல்லில் கட்டி தூக்கி போகிறாங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பெருமானை வந்து கடலில் கல்லில் கட்டி தூக்கி போடுறாங்க.
கல்லில் கட்டி தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா சுவாமியை நோக்கி பதிகங்களை பாடுறார். சுவாமியை இன்னைக்கு நின்றாலுமா எனக்கு எந்தவிமான்ற பதிகங்களை பாடுறாரு. பதிகங்களை பாடினோடனே அந்த கல்லானது தப்பமாக மறைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் புழுவாய் பிரிக்கும் புண்ணியான பல பல பதிகங்கள்லாம் பாடுறார். இந்த ஐதீகமானது இந்த உற்சவங்கள் தான். இந்த எல்லா ஸ்தலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்பர பெருமான் நின்ற திரும்பி நின்ற காட்சியில் தான் இருப்பாங்க. இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் அமர்ந்த திருமேனியில் அப்பர பெருமான் இருப்பார். அதனால தான் அந்த தேவாரங்கள்லாம் பாடும்போது பார்த்தீங்கன்னா பூழியகோல் உட்பொழித்த புகழியகோல் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றின்னு இரண்டாவது வரி இந்த நம்மளோட ஸ்தலத்தை தான் குறிக்கும். அதனால் இங்கே திருநாவுக்கரசர் ரொம்ப மேன்மையான ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தர் பாடல் பட்ட ஸ்தலம் இது. திருஞான சம்பந்தர் கோவிலேருந்து தேர் எடுத்து இருக்கும். தேர் இருக்கிற வீதியில் திருஞான சம்பந்தர் கோவில் இருக்கும். அங்கே திருஞான சம்பந்தர் பதிகங்களை பாடுகிறார். தன் குருநாதராகி திருநாவுக்கரசர் பட்ட காலநிலையில் தன் காலடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே திருஞான சம்பந்தர் பதிகங்களை பாடுகிறார். மாணிக்கவாசர்கள் பாடல் பட்ட ஸ்தலம். மாணிக்கவாசர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கார். இந்த கோவில் க்ஷேத்திராடம் பண்ணி சிதம்பரம் போகும்போது கெடிலாற்று வெள்ளப்பெருக்கு அதிகமாக வந்துடுது. அப்போ தோன்றாய துணைநாதரை பற்றி நினைக்கிறாரு சுவாமி வேண்டார். சுவாமி சித்தர் வடிவில் போய் அந்த வெள்ளப்பெருக்கை வந்து ஆட்கொள்கிறார். இந்த மாணிக்கவாசகர் பாடல் பட்ட ஸ்தலம். அருணகிரிநாதர்லாம் பாடல் பெற்ற முருகப்பெருமான் தான் இங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளியற பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. ஆறு கால பூஜைகள் நடக்கும். ஆறு கால பூஜையில் காலையில் உஷகாலம், காலசஞ்சி, உச்சிக்காலம், அதுக்கப்புறம் சாயரக்ஷ பூஜை, சாயந்தரத்தில் சாயரக்ஷ பூஜை, அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு இரண்டாம் கால பூஜை, அதுக்கப்புறம் அர்த்தஜாம பூஜை 8:30 பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளியற பூஜை நடக்கும். இந்த பள்ளியற பூஜை இங்கே வந்து சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் அம்பாள் கோவிலில் பள்ளியற இருக்கும். இந்த கோயிலில் சுவாமி கோவில் இருக்கும். அம்பாள் பள்ளியில் எல்லாருமே பல்லாக்கில் சுவாமி எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் அம்பாளை வந்து பல்லாக்கில் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா அம்பாள் சுவாமி பிரிஞ்சிருந்ததுனால இந்த ஒரு ஐதீகமானதுனாலும் இந்த பள்ளியற பூஜையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே யாராவது எனக்கு கசப்பு மனக்கசப்பு இருந்ததுன்னா இந்த கோவிலில் பள்ளியற பூஜைகள்லாம் வந்து தரிசனம் பண்ணாலும் மிக ஒரு சிறப்பு. அதேமாரி திருவண்ணாமலை, காசி போன்ற பல பல்வேறு க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ண பலன் இந்த திருப்பாதிரி புலியூர் ஒரு தரிசனம் தரிசனம் பண்ண பலன்களை கிட்டும். அதே போல் சித்திர மாதம் இந்த சுவாமிக்கு சித்திர மாதம் பிரம்மோத்சவம் திருவிழா, ஆடி மாதம் அம்பாளுக்கு ஆடிப்பூர் உற்சவங்கள் நடக்கும். அதேமாதிரி ஸ்தலத்தோட தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவகர தீர்த்தம்னு பேர். இன்னொன்று பிரம்ம தீர்த்தம்ன்றது கடல்கரம் தான் பிரம்ம தீர்த்தம். கடல்கரை ஓரத்துக்கு பிரம்ம தீர்த்தம். சிவகர தீர்த்தம்னு கோவில் வயலில் இருக்கிற சிவகர தீர்த்தம், சுவாமி கை கரங்களானப்பட்ட தீர்த்தம் சிவகர தீர்த்தம். கங்கை வந்து சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க. எல்லோரும் கங்கா எல்லாரும் அவங்களோட பாவங்கள் எனக்கு இங்கே வந்து சேர்த்துடுறாங்க, நாங்கள் போய் செய்கிறேன்னு சுவாமிகிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க. சுவாமி வந்து மாசி மாதம் இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி உங்களோட பாவங்கள்லாம் நிவர்த்தியாருன்னு சொல்லி சுவாமி வந்து கங்கைகிட்ட சொல்கிறாங்க. அதனால் இந்த சிவகர தீர்த்தம்ங்க கங்கையோட ஒரு கூறு இங்கே இருக்கிறதாக அர்த்தம். அக்னி பகவான் விமோசனம் அடைஞ்ச ஸ்தலம். அக்னி பகவான் வந்து சாபனிங்கிற இடம். ஆனால் அக்னி பகவான் வந்து அதிகமாக ஆவுதிகள் கொடுக்குறதுனால அவரால் தாங்கிக்க முடியாதனால சுவாமிகிட்ட வந்து வேண்டார். அதேமாரி பல்வேறு ரிஷிகள் எல்லாமே உபமன்யு ரிஷிகள் எல்லாமே தவம் பண்ண இடம். சாபனிங்கி முக்தி அடைஞ்ச ஸ்தலங்கள்லாம் இது. இது போன்ற பல்வேறு சிறப்பங்கள் அம்ச ஸ்தலமானது திருப்பாதிருக்கு. எல்லாரும் வந்து இந்த பாடலீச பெருமான பிரார்த்தித்து எல்லாமல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்து திகவர சுண்மங்களை அடைவாறு கேட்டுக்கொள்ளு. ஹர நம பார்வதி பதரி ஹர நமஹா. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழர்களால் புதிக்கப்பட்டது. இந்த கோயில் வந்துங்க கடலூர் நகரத்தில் சுமார் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. சென்னையிலேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ் ஆட்டோ டாக்ஸி என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் உள்ளன. பஸ் நிலையத்தில் தங்கும் விடுதிகள் ரூபாய் 7 ஆரம்பிக்கின்றன. அருகில் இருக்கும் வைணவ தலமான தேவநாத பெருமாள் கோயில், அயக்கிரிவ கோயில் மற்றும் இன்னொரு தேவார பாடல் பட்ட தலமான திருமானுக்குழி வாமனபுரீஸ்வரர் கோயிலும் ஒரே நாளில் தரிசிச்சிடலாங்க. அனைத்து போக்குவரத்து வசதிகளும் அம்சமாக இருக்குது. ஒரு அருமையான கோயில் பார்த்துட்டோங்க. இந்த கோயில் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாத தகவல் விடுபட்டு இருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சிவன் அருளால் அனைத்து பேர்களும் பெற்று நீடூழி வாழ்க. ஓம் நம சிவாய. இந்த வேலை நேரம்லாம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நன்றி.